டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை தண்ணீரை திறந்து வைக்கிறார். நாடு சுதந்திரமடைந்த பிறகு முதன்முறையாக மே மாதத்திலேயே தண்ணீர் திறக்கப்படுகிறது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக வழக்கமாக ஜூன் 12 தேதி தண்ணீர் திறந்துவிடப்படும். இந்த ஆண்டில் பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாகவே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 50,000 கன அடி வரை அதிகரித்தது. கடந்த 20 நாட்களில் அணையின் நீர்மட்டம் 11 அடி உயர்ந்தது. இதையடுத்து அணையின் நீர்மட்டம் 117 அடியை தாண்டியுள்ளது. அணை நிரம்பும் நிலையை எட்டியதால் டெல்டா பாசனத்திற்கு இன்று தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்தது. இதன்படி அணையிலிருந்து காலை 10 மணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தண்ணீரை திறந்து வைக்கிறார். பாசனத்திற்காக திறக்கப்படும் நீரின் அளவு படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு கடைமடை பகுதி வரை சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்படும். கடந்த 1934 ஆம் ஆண்டில் மேட்டூர் அணை கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் அதே ஆண்டில் ஜூன் 12 தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. இதன் பிறகு 88 ஆண்டுகளில் ஜூன் 12 தேதிக்கு முன்பாக 10 முறையும் குறித்த காலத்தில் 17 முறையும் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளன. காலதாமதமாக 60 முறை திறக்கப்பட்டுள்ளது. மேலும் 1942 ஆம் ஆண்டு முதல் 1945 ஆம் ஆண்டு வரை மே மாதத்தில் டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. அதன்படி 77 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டில் மே மாதத்திலேயே தண்ணீர் திறக்கப்படுகிறது. இந்நிலையில் மேட்டூரில் தண்ணீரை திறந்துவிடும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாலை 4 மணிக்கு ஆத்தூர் அருகே செல்லியம்பாளையத்தில் நடைபெறும் திமுக அரசின் ஓராண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றுகிறார். மேட்டூர் அணை முன்கூட்டியே திறப்பு அறிவிப்பால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் குறுவை சாகுபடி தொடங்கியுள்ளது. உழவு ஓட்டி, வரப்பு வெட்டி, நாட்டுப்புற பாடல்களுடன் நெல் நடவு பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். பருவத்தே பயிர் செய் என்ற பழமொழிப்படி பின்கோடை பருவத்தில் பயிர் செய்து அறுவடை செய்யப்படும் பயிர் குறுவை என்று அழைக்கப்படுகிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்குள் 100 அல்லது 110 நாட்களுக்கும் குறைவாக சாகுபடி செய்யக்கூடிய உள்ள பயிர்களே இப்பருவத்தில் விதைக்கப்படுகின்றன. முன்னெப்போதும் இல்லாத வகையாக இந்த ஆண்டு மே மாத திறப்பால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் குறுவை பணிகளை முன்கூட்டியே மும்முரமாக தொடங்கியுள்ளனர். இதற்காக விவசாயிகள் விளைநிலத்தில் உழவு ஓட்டி, வரப்பு வெட்டி, நாட்டுப்புற பாடல்களை பாடி நாற்று நடும் பணியை தொடங்கிவிட்டனர். தஞ்சை மாவட்டம் பூதலூரில் சுமார் 300 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. முன்குருவப்பட்டோம். இப்போ 30 நாளில் நாற்று பறிக்கிறோம். நடவு பணி நடக்குது. மழைக்கு முன்னாடி இதை அறுத்துட்டு அப்புறம் வந்து ஒரு போகமாக நட்டுவோம், நடுவோம். மன்னார்குடி, குடவாசல், நீடாமங்கலம், பலங்கைமான், களிமேடு உள்ளிட்ட பகுதிகளில் குறுவை சாகுபடிக்கான நாற்றங்கால் தயாரிக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மழைக்காலம் தொடங்கும் முன்பே அறுவடை முடிவடைந்துவிடும் என்பதால் மழையால் பாதிப்பு ஏற்படாது என விவசாயிகள் நம்பிக்கையுடன் உள்ளனர். அனைத்து விவசாயிகளும் ஒரே நேரத்தில் சாகுபடி பணிகளை மேற்கொள்வதால் விதை, நெல், உரம் ஆகியவை தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த இதோட வந்து இப்போ இந்த உரம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு இதுவரைக்கும் தெரியல. இதுக்கப்புறம் இந்த தட்டுப்பாடு இல்லாமல் கிடச்சிதுனாக்கா அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு நல்ல ஒரு வழிவகை செய்ததுனாக்கா எங்களுக்கு இன்னும் அருமையாக இருக்கும். ஆண்டுதோறும் அக்டோபர் மாதத்தில் தான் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை தமிழக அரசு திறக்கும். விவசாயிகள் கொண்டு வரும் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய முடியாமல் கொள்முதல் நிலைய அதிகாரிகள் திணறுவதும், தேக்கி வைக்கப்படும் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைவதும் வழக்கமாகிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இம்முறை குறுவை சாகுபடி முன்கூட்டியே தொடங்கிவிட்ட காரணத்தை கருத்தில் கொண்டு ஆகஸ்ட் முதல் வாரத்திலேயே கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தி உள்ளனர். முன்பட்ட குறுவை, அதாவது சித்திரை கார், அது முன்பட்ட குறுவை சித்திரக்கார். இந்த ஒரு 3 மாதத்தில் இது அறுவடைக்கு வந்துடும். எங்களுக்கு இது அறுவடை செய்யும் போது எங்களுக்கு நேரடி கொள்முதல் திறக்கணும். மேட்டூர் அணையில் முன்கூட்டியே தண்ணீர் திறப்பால் குறுவை பரப்பளவு 500,000 ஏக்கராக உயரும் என வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அனைத்தும் கைகூடி வருவதாக கருதப்படும் இந்த ஆண்டில் எந்தவித இழப்புகளும் இன்றி வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என டெல்டா உழவர்கள் எதிர்பார்க்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தஞ்சாவூர் செய்தியாளர் குருநாதன்.
சென்னையில் இருசக்கர வாகனத்தில் பின் இருக்கையில் அமர்ந்து கொண்டு ஹெல்மெட் அணியாமல் பயணித்ததாக 2023 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை மாநகரில் விபத்துகளில் இறப்பவர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் வகையில் இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்யும் வாகன ஓட்டியும் பின்னால் அமர்ந்திருப்பவரும் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த விதி பல ஆண்டுகளாக இருந்தாலும் பின்பற்றுபவர்கள் குறைவாக உள்ளனர். இந்நிலையில் கடந்த 5 மாதங்களில் நடந்த சாலை விபத்துகளில் சென்னை நகரில் ஹெல்மெட் அணியாததால் 90க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அதில் 15க்கும் மேற்பட்டோர் பின்னால் அமர்ந்து சென்றவர்கள் என தெரியவந்துள்ளது. இதன் காரணமாக வாகன ஓட்டியும் பின்னால் இருப்பவரும் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பதை தீவிரமாக செயல்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக சென்னை நகர காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னையில் 312 சிக்னல்களில் வாகன தணிக்கை நடைபெற்றது. மாலை 6 மணி வரை ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டியதாக 1903 வழக்குகளும் ஹெல்மெட் அணியாமல் பின் இருக்கையில் அமர்ந்திருந்ததாக 2023 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் 57 உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. நாடு முழுவதும் 15 மாநிலங்களில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட 57 உறுப்பினர்களின் பதவிக்காலம் அடுத்த மாதம் 21ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரையான காலகட்டத்திற்குள் முடிவுக்கு வருகிறது. தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட RS பாரதி, TKS இளங்கோவன், KRN ராஜேஷ்குமார் ஆகிய திமுக எம்பிக்களும், SR பாலசுப்ரமணியன், நவநீத கிருஷ்ணன், ஏ விஜயகுமார் ஆகிய அதிமுக எம்பிக்களும் அடுத்த மாதம் 29ஆம் தேதியுடன் பதவிகாலத்தை நிறைவு செய்கிறார்கள். இதேபோல கர்நாடகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மகாராஷ்டிராவிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ப சிதம்பரம் உள்ளிட்டோரின் பதவிகாலம் நிறைவடைகிறது. இதையடுத்து புதிய உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதன்படி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. வரும் 31ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போட்டி இருந்தால் அடுத்த மாதம் 10ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திமுக சார்பில் 4 பேரும், அதிமுக சார்பில் 2 பேரும் போட்டியிட வாய்ப்பு உள்ளது. இதன்படி திமுக சார்பில் கல்யாண சுந்தரம், KRN ராஜேஷ்குமார், கிரிராஜன் ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். காங்கிரஸ் கட்சிக்கு ஓரிடத்தை திமுக ஒதுக்கியுள்ளது. ஆனால் காங்கிரஸ் வேட்பாளரை இறுதி செய்வதில் இழுபறி நீடித்து வருகிறது. ப சிதம்பரம், EVKS இளங்கோவன், காங்கிரஸ் கட்சியின் தரவுகள் பிரிவைச் சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோரில் ஒருவர் தேர்வு செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேட்பாளரை காங்கிரஸ் தலைமை வரும் 27 அல்லது 28ஆம் தேதி அறிவிக்கும் என்று கூறப்படுகிறது. இதேபோல அதிமுகவிலும் CV சண்முகம், ஜெயக்குமார், செம்மலை, தட்சை கனகராஜன், ராஜ் சத்தியன், மதுரை முன்னாள் துணை மேயர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோருக்கிடையே போட்டி நிலவுவதால் வேட்பாளர் தேர்வில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருவதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் 8 இடங்களில் வெயில் 100 டிகிரியை கடந்துள்ளது. தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் குறைந்திருந்த நிலையில் நேற்று மீண்டும் பல இடங்களில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியிருந்தது. நுங்கம்பாக்கம், கடலூர், வேலூர் மற்றும் மதுரை விமான நிலைய பகுதிகளில் 102 டிகிரி அளவிற்கு வெயில் சுட்டெரித்தது. திருத்தணி, பரங்கிப்பேட்டை, கரூர், பரமத்தியில் வெயிலின் அளவு 101 டிகிரியாக பதிவானது. புதுச்சேரியில் 100 டிகிரியை கடந்த வெயிலால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெப்பநிலை என்பது 100 டிகிரி வரை உயர்ந்துள்ள நிலையில் அடுத்த சில நாட்களுக்கு இதே நிலை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் இரவு நேரத்திலும் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. டெல்லியில் வெயில் வாட்டி வந்த நிலையில் நேற்று காலையில் திடீரென சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது. இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்து மக்கள் நிம்மதியடைந்தனர். இந்நிலையில் இரவு நேரத்திலும் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. நகரின் மையப்பகுதிகள் மட்டுமின்றி தேசிய தலைநகர பகுதிகளிலும் மழை பெய்தது. கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது.